ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேஎஸ் வெங்கட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம குந்தாரப்பள்ளி மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். அதாவது 18/4/2024 இன்றைக்கி வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை தான் எப்பயும் சந்தை பார்த்திங்கன்னா, குந்தாரப்பள்ளி மாட்டு சந்தை. நாளைக்கு எலெக்ஷன் அப்படின்றதுனால வந்து இன்றைக்கே வந்து போன வாரமே சொல்லிட்டாங்க வியாழக்கிழமை மாட்டு சந்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு எலெக்ஷன், அதனால் வந்து யாரும் வரமாட்டாங்க, அதனால் வந்து மாற்றி வச்சுட்டாங்க. அடுத்த வாரத்துலேருந்து ரெகுலராக வந்து ஃப்ரைடே தான் வந்து நடக்கும். இன்றைக்கி கொஞ்சம் மாடுங்க கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்குது. அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இருக்கிற மாடெல்லாம் உங்களை கவர் பண்ணி அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபேஸ்புக்கில் பேசிட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவ்வளோ தொலைவு ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கோம். ஸோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள்கிட்ட லைக் தான் கேட்குறோம். ஸோ வீடியோ வந்து இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது வந்து ஒரு ரெண்டு பேருக்கு வந்து சஜஷன் பண்ணும். அதாவது சந்தை வீடியோ வந்து தேடுறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து காமிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அல்காரிதம் இருக்குது ஃபேஸ்புக்கிலையும் சரி யூடியூப்லேயும் சரி. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து லைக் பண்ணுங்கள். லைக் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டுருக்குது. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா அது ஒரு நாலு பேருக்கு வந்து சஜஷன் பண்ணும் அப்படின்றது தான். ஸோ அதனால் வந்து லைக் பண்ணிக்கோங்க வீடியோக்கு. அப்படியே வந்து மாடுங்கள்லாம் போய் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். குந்தாரப்பள்ளி மாட்டு சந்தை, மாட்டு சந்தையில் தாங்க நின்றுட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே கறவை மாடு செக்ஷனில் தான் நம்ம இருக்கோம். ஸோ கறவை மாடும் சரி நாட்டு மாடுகளும் சரி இன்றைக்கி கொஞ்சம் குறைவான லெவலில் தான் வந்துருக்குது. பாருங்கள், தரமான எச்சப்பு மாடுங்கள்லாம் வந்து வந்துருக்குது. நாளைக்கு வந்து எலெக்ஷனுன்றதுனால வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்து மாட்டு சந்தை ரெகுலராக வந்து நடந்துகிட்ருக்கோம். ஸோ வெள்ளிக்கிழமை மாட்டு சந்தை இல்லை, வியாழக்கிழமை மாற்றி வச்சதுனால வந்து நிறைய பேருக்கு தெரிய வராது. நான் போன வாரமே சொல்லியிருந்தேன் மாட்டு சந்தை வந்து வியாழக்கிழமை தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள், இதெல்லாம் வந்து எச்சப்பு மாடுங்க, ஜம்மன் இருக்குது. இருந்தாலும் கறவை மாடுங்க ஓரளவுக்கு வந்துருக்குங்க. நாட்டு மாடு அந்த பக்கம் இருக்குது. இப்போ அதுவும் நம்ம போயிட்டு அப்படியே பார்க்கலாம். வியாபாரிகளும் சரி வாங்குறவங்களும் சரி கம்மியான லெவலில் தான் வந்திருக்காங்க. இருந்தாலும் குந்தாரப்பள்ளி சந்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மாடு வந்து சேர்ந்துருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எல்லாம் எச்சப்பு. இந்த கன்றுகள்லாம் பாருங்கள், நல்லா தரமான கன்றுகள்லாம் வந்துருக்குங்க. ரெட்டு எச்சப்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த கன்று தாங்க, தரமான கன்றுங்க. சூப்பராக இருக்குது. இன்னைக்கு கம்மி தான், நாளை கூட்டம் கம்மி தான் மாற்றி வச்சதுனால. இதெல்லாம் என்னென்னா ரேட்டு போகுது? 26? ஓகே ஓகே ஓகே. 26 ரூபா வந்து சொல்லியிருக்கிறது. இந்த கன்று நல்லா சூப்பராக ஜம்மன் இருக்கு. வளர்ப்புக்கு வந்து சூப்பராக இருங்க. இந்த மாதிரி கன்னுங்கள்லாம் பாருங்கள், இந்த பக்கம் லைன் ஃபுல்லாக எல்லாமே கன்னுங்க தான் நிற்குது. எல்லாம் ஹெச்அப் கன்று, ஜெர்சி கன்றுங்க எல்லாமே நிற்குதுங்க. 20 ரூபாலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதெல்லாம் எல்லாம் கண்ணுங்களாம் அந்த பக்கம் ஃபுல்லாக அந்த பக்கம் கண்ணுங்க தான் நிற்குதுங்க. எல்லாமே கண்ணுங்கள்லாம் வந்துருக்கு பாரு. வண்டி மாடுங்க பாரு. ஒரு ஜோடி வண்டி மாடு வந்து நின்றுட்டு இருக்குது. எந்த ஊர்லேருந்து வந்திருக்குன்னே தெரியல. எந்த ஊர் மாடுனா? வேலூர்லேருந்து வந்திருக்கேன். ஓ சரி சரி சரி. வேலூர் இன்னைக்கு மாடு கொஞ்சம் கம்மி தான். மாற்றி வச்சதுனால சரி 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 சரி. ஓகே ஓகே. வேலூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க வண்டி மாடுங்க. ஜம்மனு செம்ம ஆயிட்டுங்க. என்ன ரேட் நான் சொல்லுன்னு இருக்கீங்க? என்ன எவ்வளோ ரேட் சொல்லுன்னுக்கிறீங்க? 1 நம்பர் சொல்லியிருக்கீங்க. கேட்டாங்களா? சரி 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 சரி. 1:30 இந்த மாதிரி வந்தால் கொடுத்துருவியா? 1:30க்கு மேலே? சரி 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 சரி. இது 1:40 அதை தான் கொடுப்பீங்க? அந்த ரேஞ்சுக்கு தான். சரிண்ணா எல்லாம் சரியான ஆகிடுங்க. மாடு வேலூர்லேருந்து நான் கொண்டு வந்திருக்கேன். அவங்க பொய்ய சந்தை இருக்கா அந்த மாதிரி இங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் ஜம்மன் இருக்குது மாடுங்க. 1:60 வாங்கினாப்புலையா? 1:50 சொல்லிகிட்டு இருக்காப்புல.
அப்படியே 1.40க்கு மேல தான் வந்து இந்த வண்டி மாடு பாருங்க என்ன சைஸ்ல இருக்கு மட்டும் பாருங்க மாடுங்க நல்ல ஜம்மனா இருக்கு மயில கலர் நல்ல சூப்பரா இருக்கு மாடு வேலூர்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க நல்ல அருமையா இருக்கு மாடு சொல்லுங்க வாடா இதுங்க ஏய் வாடா வாங்க காலை வண்டி காலை சரியான ஹைட்டுங்க 1.50 சொல்லிட்டு இருக்காங்க ரேட் இங்க பாருங்க ஒரு பாய்ச்சல் மாடு இருக்குது ஜம்மன் இருக்குங்க கலர் பாருங்க சூப்பரா இருக்கு ப்ரோ எத்தனை பல்லு ப்ரோ ரெண்டு பல்லு ஓகே ஓகே எந்த ஊர் மண்ணா செம்படமுத்தூர் செம்படமுத்தூர் ஓகே ஓகே இங்க ராயக்கோட்டை ரோட்ல ஓகே ஓகே என்ன ரன்னிங் மாடுங்களா இல்ல அழகான கலர் பாருங்க ஒரு டிஃப்ரெண்டான கலர்ல இருக்கு ரெண்டே ரெண்டு பல்லு தான் மயிலுங்க காலை கண்டு 30,000 ரூபா சொல்லியிருக்காங்க கண்ணு வந்து நல்லா லென்த்தியான கண்ணுங்க நல்லா ஜம்மன் இருக்குது இன்னைக்கு குந்தாரப்பள்ளி சந்தையில் நல்லா சூப்பராக இருந்தாங்க வளர்ப்பு கண்ணு தான் வளர்ப்பு கண்ணுன்னு சொல்லியிருக்காங்க இது ரன்னிங் கண்ணுன்னு சொல்ல வளர்ப்பு கண்ணு தாங்க 30,000 ரூபா ரேட் சொல்லியிருக்காங்க அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25,000-27,000 வந்து முடிஞ்சிருக்கா அந்த கண்ணு ஜம்முன்னு இருக்காங்க அழகான காலத்து முடிஞ்சிச்சுல 27 என்ன முடிஞ்சிருக்குங்க நல்லா இருக்குங்க லென்த்தியா இருக்குது கண்ணு வாங்க செம்மையா இருக்குது நல்ல பாய்ச்சல் மாடுங்க செம்ம பார்வைங்க என்ன பல்லு அப்படி ரேட் என்னன்னு கேட்போம் பாருங்க பிளாக்கு மயிலங்க அது நல்லா பாய்ச்சலா இருக்குது நல்லா சுசுறுப்பா இருக்குது எத்தனை பல்லு ப்ரோ அது கடை எந்த ஊர் மாடு ப்ரோ இது நம்ம திப்பனப்பள்ளி திப்பனப்பள்ளி ஓகே ஓகே ரன்னிங் மாடா இல்ல ரன்னிங் மாடு இது அத்து பண்ணிக்கல ஒண்ணதா இல்ல எருது எருது காலுக்கு லாடம் கட்டும் போது உள்ள ஆணி அடிச்சதுனால கால் சரியா இல்ல சரி 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 டேமேஜ் ஆச்சு ரிட்டையர் பண்ணிட்டேன் ஓகே 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 எவ்வளவு ப்ரோ சொல்லிருக்கீங்க 75 75 சொல்லிருக்கீங்க எத்தனை பல் சொன்னீங்க கடை கடை ஆச்சலுங்களா சரி 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 கடைங்க 75,000 சொல்லியிருக்காங்க மயில பிளாக் மயில பிளாக் மயிலுங்க எப்படி இருக்கு பாருங்க நல்ல பாய்ச்சல் மாடு கால் ஏதோ வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் வந்து 75,000 சொல்லியிருக்காங்க எருதுகட்டில் ஓடிட்டு இருந்த மாடு தானாங்க நல்லா பாய்ச்சலாக இருக்குது மாடு கால் மட்டும் லைட்டாக ஏதோ ப்ராப்ளம் ஆகிருக்கு போல அது நல்லா பாய்ச்சலாக இருக்கு செம்ம பாய்ச்சல் ஆகுது போல செம்ம பாய்ச்சலாக இருக்குதுங்க அப்படியா கிருஷ்ணகிரி பட்டாசு பால் குரூப்பா ஓகே 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 கிருஷ்ணகிரி பட்டாசு பால் குரூப்புங்க செம்ம பாய்ச்சலுங்க காலை கன்று செம்ம சுசுறுப்பாக செம்ம பாய்ச்சலுங்க அது பாருங்க எவ்வளவு சுசுறுப்பா இருக்குது பாருங்க கண்ணு செம்ம சுசுறுப்பா இருக்குது எந்த ஊர் மாடு ப்ரோ முஸ்லிம்பூர் 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 ஓகே 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 செம்ம சுசுறுப்புங்க முஸ்லிம்பூர் ரன்னிங் ஓடுதா இன்னும் உள்ள அப்படியே வீட்டிலேருந்து கொண்டு வந்தது தான் ரன்னிங் எல்லாம் விட்டு பார்க்கலையாங்க அப்படியே வீட்டிலேருந்து அப்படியே கொண்டு வந்திருக்காங்க செம்ம சுசுறுப்பாக இருக்குது செம்ம பாய்ச்சலுங்க
வேற மாதிரி இருக்கு சுசுறுப்பு. பாயுதுங்க கிட்ட போனாக்க, மூணு கயிறுங்க. எவ்வளோ ப்ரோ சொல்லிருங்க? எவ்வளோ சொல்லிருங்க? 25. பல்லு வச்சிருக்காரு. ரெண்டு பல்லா? ஓகே, ரெண்டு பல்லு வச்சிருக்காங்க. இது 25,000 சொல்லியிருக்காங்க. வாட்சில் ரன்னிங் இன்னும் விட்டு பார்க்கலையா? ஆனால் செம்ம சுறுசுறுப்பாக இருக்கு. பண்டிகைக்கு போடலாங்க. சூப்பர் 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 சூப்பர், செம்மையா இருக்கு. இங்கேயும் பாருங்க, இங்கேயும் ஒரு பாய்ச்சல் மாடு தாங்க. இது ஒயிட்டு. இதுவும் பாருங்க எப்படி சுறுசுறுப்பா இருக்குது. பறிச்சா செம்ம சுறுசுறுப்பா இருக்குது. சேல்ஸ் ஆயிடுச்சா? இது சேல்ஸ் ஆயிடுச்சு போல. இது வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30,000 25,000 இந்த மாதிரிங்க ரேட்டு. இப்போ ரெண்டு பல்லு வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ செம்மையாக இருக்கு. இந்த பக்கம் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. இது சேல்ஸ் ஆயிடுச்சு ப்ரோ? பாய்ச்சல் பாய்ச்சல் இது பாய்ச்சல் ஓட்டணும். சரியான ஓட்டணும். ரன்னிங்கா? ரன்னிங் மாடுங்களா? எந்த ஊர் மாடு ப்ரோ? முடிஞ்சிட்டு மாடு. ஆனால் அக்யூரேட்டாக எவ்வளோ முடிஞ்சிச்சுன்னு தெரியல. கும்பலை கேட்டு மாடுங்களாங்க. அது மாடு வந்து செம்ம சுறுசுறுப்பாக ரன்னிங் மாடுங்களாம். மாடு பாருங்க ஜம்ம நல்ல சுறுசுறுப்பாக இருக்கு. ஆனால் கடை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பாய்ச்சலாக இருக்குது மாடு. இது இன்னும் வந்து காயடி இல்லையா? இது அதனால் செம்மையாக இருக்குது. செம்ம பாய்ச்சலாக இருக்குது. பாருங்க அதான் பாய்ச்சல். இதெல்லாம் எங்கே போகிறதுண்ணா? கேரளாவா? கேரளாவா கர்நாடகா? இதெல்லாம் வாங்கி எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. இதெல்லாம் போகிறதுண்ணா அவர் கொடுத்தவர். ஆனால் அவருக்கு தெரியல இருந்தால் எங்கே போதன்ட்டேன். ஃபுல்லாக இதெல்லாம் பாருங்கள். செம்மா சுசுப்பா இருக்குது. பாருங்கள் பாருங்கள் கொஞ்சம் செம்ம ஆட்டம் ஓடுது. நீங்கள் கொடுத்துட்டிங்களா? சரி 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 சரி, அவர் கொடுத்துட்டாராம். செம்ம சுசுப்பா இருக்குது பாருங்கள். கிடாரிங்க அது. கிடாரி பாரோ பார்த்தீங்களா எப்படி இருக்குது? எல்லாம் ரன்னிங் போகுங்க. பாருலாம் சரியாக இருக்குது. வாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிறு சிறுத்து தான் இருக்குது. வாலும் பரவாயில்லைங்க. நல்லா போஸ்ட் செம்மையாக கொடுக்குது. அதை லைனாக ஃபுல்லாக எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க மாடு. நல்லா தரமான கடையறிங்கெலாம் இருக்குது. எல்லாமே இங்கேருந்து கர்நாடகா, கேரளா, இந்த மாதிரி ஆந்திரா இந்த மாதிரி சைடு தான் நிறைய வாங்கிட்டு போகிறோம். சேல்ஸ் ஆயிடுச்சா? இது சேல்ஸ் ஆயிடுச்சா? எவ்வளோ நீங்களும் வாங்கிட்டீங்க? எவ்வளோ அது மாடு? 47. ஓ 47,000. கண்ணுக்குட்டியோட இருக்குதுங்க. இந்த மாடெல்லாம் எவ்வளோ பால் கறக்கும்? 1.5 ஒரு நாளைக்கா? காலையில் ஒரு டைம். மொத்தம் 3 லிட்டர் ஒரு நாளைக்கா? ஒரு 3 லிட்டர் கறக்குங்களாங்க. ஒரு வேலைக்கு வந்து 1.5 லிட்டர் வந்து பால் கறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நாட்டு மாடுங்க, நம்ம மேற்கத்திய மாடு அப்படி சொல்லுவாங்கள்ல அந்த மாடுங்க. பாய்தானா? கண்ணுக்குட்டியோட இருக்கு. பாருங்க சரியாக பார்க்குதுங்க.
கண்ணுக்குட்டிங்க இது. ஒரு கண்ணுக்குட்டி ப்ளஸ் இந்த மாடுங்க 47,000க்கு முடிச்சிருக்காங்க. அண்ணன் வந்து வாங்கியிருக்காராம். நல்லா ஜம்மன் இருக்குங்க. கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆகும் நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு மாடு. செம்ம அட்டகாசம் பண்ணுதுங்க. வரி இப்பதான் கொண்டு வந்தாங்க. நல்லா ஜம்மல் இருக்கு. பசு மாடு தாங்க. எவ்வளவு ப்ரோ சொல்லிருக்கீங்க? எவ்வளவு சொல்லி 45 அப்பல்லு கடை கடை அரை கடை 47,000 ரூபா சொல்லியிருக்காங்க. அரை கடையும் அது 24 பக்கம் ஃபுல்லாக எல்லாம் வளர்ப்பு கண்டிருக்கேன். ஜம்மன் இருக்கேன் வளர்ப்பு கண்ணு எல்லாம் ஃபுல்லாக. இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தாங்க மாடுங்க. இருந்தாலும் வந்துருங்க. ஆவரேஜாக வந்து குங்கார்பள்ளி சந்தையில் மாடு வந்து ரொம்பலாம் கம்மியாக வராது. ஓரளவு குறைஞ்சிருக்கு. ஏன்னா சந்தை வந்து மாற்றி அமைச்சதுனால வந்து மாடு கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கே தவிர மற்றபடி எல்லா மாடுமே வந்துங்க. பாய்ச்சல் மாடுங்க, வளர்ப்பு கண்டுருங்க, எல்லாமே வந்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் எல்லாம் ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா 20,000 25,000 இந்த மாதிரி ரேட்டுங்க. ஜோடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 50,000 போங்க ஒரு ஜோடி. எவ்வளோ ஜம்மன் இருக்குங்க பாருங்க. வளர்ப்பு கண்ணு நல்லா சரியான ஆயிட்டுங்க. செம்ம ஆயிட்டுங்க. அது ஃபுல்லாக வளர்ப்பு கார் அதெல்லாம் நாட்டுக்கு. எந்த ஊர் கண்ணா அது? எந்த ஊர்? ராயக்கோட்டை. ராயக்கோட்டையா? பல்லுண்ணா பாரு 31 கூட வச்சான். எவ்வளவுக்கு கேட்கணும்? 25 சொல்லு. பல்லு வச்சுச்சுங்க? 25 சொல்லலாம். ரெண்டு பல்லு வச்சிருக்காங்களா? அங்காலை கண்டுருங்க. 31,000 சொல்லிட்டு இருக்காரு அண்ணன். நல்லா இருக்கா? ஜம்மன் இருங்க மாடு பாருங்க. கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்குது கண்ணுக்குட்டி. செவலைங்க செவலை செம்மையாக இருக்குது கண்ணுக்குட்டி. நம்ம பாருங்க, நம்ம நாட்டு கண்ணுக்குட்டி தாங்க அது. அது ஜம்மன் குட்டி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. கிடாரி கண்ணு அது. இந்த பக்கம் பாருங்க தலைவர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நல்லா ஹைட்டுங்க. சூப்பரு நல்லா செம்மையாக இருக்குல்ல. நல்லா அழகாக இருக்குது கண்ணுக்குட்டி. அதனால் வளர்ப்புக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த கண்ணுக்குட்டி. அப்போ பாருங்க ஆடிக்கிட்டே இருக்குதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபா போகுங்க கண்ணுக்குட்டி. நல்லா ஹைட்டு நல்லா லென்த்துங்க கண்ணுக்குட்டி. எவ்வளோ அழகாக இருக்கு. அழகா இருக்கா? பிளாக் மயில என்ன பண்றது? இங்க இருக்கிற எல்லா கன்றுகளையும் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கன்று தாங்க. நல்லா ஜம்மன் இருப்பாங்க மயில கலர்ல. எல்லாமே வளர்ப்பு கன்றுங்க. இந்த வாரம் வந்துருக்கிற வளர்ப்பு கன்றுங்க. அவ்வளோ ஜம்முன்னு இருக்குங்க பாருங்கள். எல்லாம் ஒரு 4-5 கண்ணு இருக்குது. எல்லாம் ஃபுல்லாக வளர்ப்பு இருக்குதாங்க. நல்லா இருக்கா? ஆமாம் ஆமாம் ப்ரோ. கேஎஸ் வெங்கட். எல்லாம் ஃபுல்லாக வளர்ப்பு கண்ணு தாங்க. உங்களது ப்ரோ? மூணா? இதெல்லாம் என்ன ரேட்டு இதுங்களா? 17,000. இதுவா? 26,000. அது 17,000 26,000. அந்த பக்கம் 17?
அந்த பக்கம் அந்த கொம்பு கொம்பு சூப்பராக இருக்குங்க. அலிகார் கொம்பு மாதிரி நல்லா அலிகார் மாடு மாதிரி நல்லா லென்த்து மாதிரிங்க. எந்த ஊர் போகுது ப்ரோ? தருமபுரி போதுங்களா? ஓகே ஓகே ஓகே. எல்லாம் தருமபுரி போதுங்களாங்க. இதெல்லாம் காணுங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 17,000 நல்லா சூப்பராக இருக்கு. பசுமாடு தாங்க இது. பசுமாடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பசுமாடு தாங்க நல்லா பெரிய மாடு. நாட்டு மாடுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மயிலலா பெரிய மாடு பசுமாடு. எவ்வளோ அழகு, எவ்வளோ ஹைட்டு இருக்குது பாருங்க. மட்டும் பாருங்க செம்ம ஹைட்டுங்க. ஆல்ரெடி வந்து சேல்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வேறு லெவல் ஆகிட்டுங்க. மாடு வந்து தரமான இருக்கு, ஓட்டமாக இருக்குதுங்க மாடு. பசுமாடு எல்லாம் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் இல்லை 4 லிட்டர் கறக்கக்கூடிய மாடுங்க. இதெல்லாம் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் கறக்கக்கூடிய மாடுங்க. இதெல்லாம் நல்லா ஜம்மன் இருக்கா மாடு. இதெல்லாம் ஒரு 40,000 மேலே தாங்க போயிருக்கோம். 40,000 போங்க, தாராளமாக 40,000 போயிருக்கோம். உங்களதா என்ன பல்ல? 4 பல்ல. 4 பல்லுங்க. அது எல்லாம் எவ்வளோ நான் போயிருக்கோம் எவ்வளோ போயிருக்கோம் இந்த மாடெல்லாம் தோற எவ்வளோ போயிருக்கோம் ஆவரேஜாக எவ்வளோ போயிருக்கோம். நல்லா இருக்குது மாடு. 40 மேலே தான். 40 மேலே தாங்க போயிருக்கோம். மாடு நல்லா பெரிய மாடு. வளர்ப்பு கண்ணுங்க பாருங்க. அதெல்லாம் வளர்ப்பு கன்றுங்க. சின்ன கிடாரி கண்ணா? கிடாரி கண்ணா? கிடாரி கண்ணா? ஓ சேங்கண்ணா. சேவுதானா? உங்களதா? சேல்ஸ் ஆகுது தானே இன்னும் ஆகல. எவ்வளோ சொல்லிடுறீங்க? சரி 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 சரி. காலைக்கான தாங்க 23,000 ரூபா சொல்லியிருக்காங்க. இது பாருங்க காளை கன்றுங்க. 23,000 தாங்க சொல்லியிருக்காரு. நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது கண்ணு. காளை கன்று தான். அங்கே பாரு பார்வை பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. நல்லா ஜம்மன் இருக்குங்க. ஃபைனலாக எவ்வளோ நான் கொடுத்துருவீங்க? 20 வந்தால் கொடுத்துருவீங்க? 20 வந்தால் கொடுத்துருவாங்களா இந்த கண்ணு? சரி 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 சரி. 23 சொல்லியிருந்தாங்க. 20 வந்தால் கொடுத்துருவாருங்க. ஓ மேலே கிளம்ப வந்துருவேன் சார். அம்மா சாட்டு சூப்பர் 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 சூப்பர். அவர் தாங்க செம சேட்டை பண்ணிட்டு இருக்காரு கண்ணுக்குட்டிய. முடியல 23 ரூபா சொல்லுங்க.